places yadum ure yavarum kelir, which means I am a world citizen, every citizen is my own kith and kin. Amazon web series tamilla innikku nama paaka pora video pathinga Amazon manages streaming for Apache Kafka. So idu vandu Amazon MSK appdin solluvanga. Apache Kafka indradhu or middleware service nu solluvom. So idu vandu developed by nu pathinga LinkedIn develop பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து டொனேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பாச்சியோட ஃபங்க்ஷனுக்கே வந்து டைரெக்டாக டொனேட் பண்ணிட்டாங்க இந்த சர்வீஸை. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைம் அப்ளிகேஷன், அந்த ரியல் டைம் டேட்டா ப்ராசஸிங், ரியல் டைம் டேட்டா அனாலிசிஸ், ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு அப்ளிகேஷனை வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன்டாக ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன சர்வர்ஸ் தேவையோ, என்னென்ன ரிசோர்சஸ் தேவையோ, ஸோ அது எல்லாத்தையும் கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கேஃப்கா கிளஸ்டர்ஸ் அப்படின்னு அப்பாச்சி கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை டிஃபைன் பண்ணி ஒரு நோட் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு அவுட்புட் கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுற மிடில்வேர் தான் அப்பாச்சி கேஃப்கா. ஸோ இதை கிரியேட் பண்ணுறது, கேஃப்கா கிளஸ்டர்ஸை கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. ஸோ ரியல் டைமில் இதை நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா சர்வர்ஸ் பை பண்ணணும், கேஃப்காவோட சர்வர்ஸை வந்து நம்மளே மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ கேஃப்கா சர்வர் ஏதாவது ஃபெயில் ஆகுதுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு ஏபிஐ மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அமேசான்லேருந்து. ஸோ அமேசான் வந்து இதை டிஃபைன் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இதுக்கு அப்பாச்சி கேஃப்காவுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸையுமே வந்து அமேசான்ட்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ வாங்கிக்கலாம். நம்மளோட ப்ராசஸையோ இல்லை அப்ளிகேஷனையோ இந்த கேஃப்கா சர்வர்ஸில் ரன் பண்ணிட்டு நம்மளோட அவுட் புட்டை எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீடுன்றது தேவை கிடையாது, எல்லாமே அமேசான் வந்து இதை செட் பண்ணி வச்சிட போகிறாங்க. ஸோ இந்த கேஃப்கா கிளஸ்டர்ஸு நோடு எல்லாத்தையுமே வந்து இனிஷியலாக வந்து ஒரு கான்ஃபிகர்டு ஒரு கஸ்டமைஸ்டு கிரியேஷனாக வந்து அமேசானே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அமேசானோட மார்க்கெட் பிளேஸ்லேருந்து நம்மளே இந்த கேஃப்கா கிளஸ்டர்ஸை வந்து நம்ம ப்ராஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அமேசான் எம்எஸ்கே வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் ரன் பண்ணுற அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு சப்போர்ட் என்விரான்மெண்ட்டில் ரன் பண்ணுற அப்ளிகேஷனாக இருக்கட்டும், பில்ட் என்விரான்மெண்ட்டில் ரன் பண்ணுற அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ரொம்ப ஈஸியாகவே சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு ரன் பண்ணி தரப்போகுது. ஸோ அமேசானோட கேஃப்கா டிப்ளாய்மெண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ன்னு இருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம கிளஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், அமேசானோட நோட்ஸ் எம்எஃப்கே நோட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், கிளஸ்டரோட ஹெல்த்து எல்லாத்தையுமே வந்து அமேசானே மானிட்டர் பண்ண போகுது. ஸோ நம்ம அதை இன்டர்பிரட் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரியல் டைம் அப்ளிகேஷனை வந்து டேட்டா ஸ்ட்ரீமிங், டேட்டா ப்ராசஸிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஊபர், ஊபர் ஆப் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ரியல் டைமாக வந்து கஸ்டமர் எங்கே இருக்காரு, டிரைவர் எங்கே இருக்காரு, ஸோ அந்த அனாலிசிஸ்லாம் இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டே இருக்கும், சர்வருக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ப்ரொடியூசர் கன்சியூமர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில். ஸோ அமேசான் கிளஸ்டரில் வந்து ப்ரொடியூசர்னு என்ன கிரியேட் ஆகும்னா என்ன மாதிரி டேட்டா வந்து சர்வரில் இன்ஜெக்ட் ஆகுது அதுதான் ப்ரொடியூசர். கன்சியூமர் வந்து எந்த டேட்டா, யார் வந்து அந்த டேட்டா வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஊபரில் ஒரு கிளிக் பண்ணுறோம், ஒரு கேபு அப்லோட் பண்ண, ஒரு கேப் புக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து என்னென்னலாம் டேட்டாவை பார்ப்பார், டிரைவர் எங்கே இருக்காரு, ஸோ எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகும், ஸோ இந்த டேட்டாவெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கேஃப்கா சர்வர்ஸ். ஸோ இதெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி யூனிஃபைடாக வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு இன்டர்பிரட்டட் ரிசல்ட்டாக வந்து எண்ட்யூசர் கன்சியூமருக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ டிரைவர் இங்கே இருக்காரு, அவரோட நம்பர் இது, அவரோட டீட்டெயில்ஸ் இது, எல்லாத்தையுமே நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஜொமேட்டோ, ஊபர் ஈட்ஸ் இந்த மாதிரி ஆப்பும் வந்து இந்த மாதிரி ரியல் டைம் டேட்டா இன்டர்பிரட்டிங். ஸோ இதெல்லாம் ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு ஆப்ஷன், சர்வர்ஸை மெயின்டைன் பண்ணி அதை அப்லோட் பண்ணி ஒரு டேட்டா வாங்கி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்பீடாகவே இன்டர்பிரட் பண்ணுவோம் இந்த அப்பாச்சி கேஃப்கா. இது வந்து ஜாவாலையும் ஸ்கேலா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, டிசிபின்னு ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி இதோட டேட்டா டிரான்ஸ்மிஷன்லாம் வந்து பார்த்துக்க போகுது. இது ஒரு மிடில்வேர், ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கும் எண்ட் யூசருக்கும் நடுவில் ஒரு இன்டர்பிரட்டர் மாதிரி ஒர்க் பண்ண போகுது, அதுதான் அப்பாச்சி கேஃப்கா. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லி கம்பேட்டபிள். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸு, உங்களோட AWS ரிசோர்ஸில் நீங்கள் என்ன விதமான ஓப்பன் சோர்ஸ் ஒரு AWS ரிசோர்ஸ் வேணால் இதில் இன்டகிரேட் பண்ணிக்கலாம், இது எல்லாத்துக்கும் கம்பேட்டபிள். ஸோ இது வந்து மிரர் மேக்கர் அப்படின்ற ஒரு சிஸ்டமோட ரொம்பவே இன்டகிரேட்டாக இருக்கும். இந்த மிரர் மேக்கர் அப்படின்றது இந்த கிளஸ்டர் அப்படின்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்பாச்சி கேஃப்காவில். ஸோ இந்த கிளஸ்டரை வந்து இன்னொரு டைமில் நம்ம ரெப்ளிகேட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மிரர் மேக்கரை வச்சு அப்படியே அந்த கிளஸ்டரை வந்து ரெப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் மிரர் மேக்கர். இது வந்து ஃபுல்லி மேனேஜ்டு, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி எந்த கவலையும் பண்ண தேவையில்லை, எல்லாத்தையுமே வந்து அமேசான் பார்த்துக்கு போகுது. அமேசானோட கேஃப்கா என்விரான்மெண்ட்டை வந்து கான்ஃபிகர் பண்ண போது, ப்ரொவிஷன் பண்ண போது, உங்களோட கிளஸ்டர் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து அமேசான் பார்த்துக்கு போகுது. ஸோ இது வந்து ஹைலி அவைலபிள், ஹைலி அவைலபிள் எது சொல்கிறாங்கன்னா மல்டி
அவைலபிலிட்டி ஜோன்ல இது கிராஸ் ரெப்ளிகேஷன் பண்ண போறாங்க. ஸோ ஏதோ ஒரு கிளஸ்டர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அமேசானோட எம்எஸ்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன்ல உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தரப்போகுது. ஸோ இது ஹைலி செக்யூர். இந்த இந்த நெட்ஒர்க் ஐசோலேஷன் பண்ணியிருக்காங்க அமேசானோட கேப்கா கிளஸ்டர்ஸ். ஸோ என்னென்ன அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நெட்ஒர்க் ஐசோலேஷன் விபிசி வச்சு போட போறாங்க. டிஎல்எஸ் என்கிரிப்ஷன் பண்ண போறாங்க. ஸோ கண்ட்ரோலர்ஸ், ஆக்சஸ் கண்ட்ரோலர்ஸ், ஸோ என்னென்ன ஐபிசி ஆக்சஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது, இன்பவுண்ட் ரூல்ஸ் என்ன, அவுட் பவுண்ட் ரூல்ஸ் என்ன, எல்லாமே இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்பாச்சி கேஃப்கா பற்றி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். அது ஒர்க் எப்படி ஒரு ஒர்க் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசான் எம்எஸ்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இட் ஈஸி டு ரன் அப்பாச்சி கேஃப்கான் ஏடபிள்யூஎஸ். ஸோ அமேசான் எம்எஸ்கே வந்து அப்பாச்சி கிளஸ்டர்ஸ் அதுக்கேற்ற என்விரான்மெண்ட்டில் நம்ம ரன் பண்ண மாதிரி செட் பண்ணி கொடுத்துட போகிறாங்க. ஸோ நம்மளே ஒரு கிளஸ்டரை வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளஸ்டர் டிசைன் பண்ண போகிறோம். இதில் வந்து ப்ரொடியூசர் கன்சியூமர் நான் சொன்னேன்ல. ஸோ இந்த டேட்டா இன்ஜெக்ஷன் வந்து ப்ரொடியூசர்ஸ் வழியாக கிடைக்க போகுது. கன்சியூமர்ஸ் வந்து என் ரிசல்ட்ஸ் வந்து இன்டர்பிரட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க தான் கன்சியூமர்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அமேசான் எம்எஸ்கேல அப்லோட் பண்ண போகிறோம். ரன் ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன்ன்றது நம்மளோட எண்ட் யூசர் ப்ராடக்ட். ஸோ அது ஒரு ஊபர் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஜொமேட்டோவாக இருக்கட்டும், இல்லை ஓலாவாக இருக்கட்டும், எதாக வேணா இருக்கட்டும், அதுதான் இதோட டேட்டா அனாலிட்டிக்ஸ் என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் என் ரிசல்ட்டாக கிடைக்க போகிறது வந்து இந்த அப்ளிகேஷனில். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.